ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் வந்து துடிக்க துடிக்க கொல்லணும். அப்படி கொன்னா அது வேலைன்னு சொல்லி கவர்மெண்ட் கொடுத்து அதுக்கு சம்பளமும் கொடுத்து லீவும் கொடுக்குறாங்க. இப்படியாப்பட்ட 53 நாடுகள் உலகத்தில் இருக்குது. இலங்கையில் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பதவியிலேருந்து ஒரு 2 பேர் விலகுனாங்க. அவங்க விலகுனனால கிட்டத்தட்ட 45 வருஷமாக ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியல. அது என்ன சட்டம்னு கேட்குறீங்களா? மரண தண்டனை. ஸோ மரண தண்டனையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உலக வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து நான் உங்கள் ஜனா. இந்த மரண தண்டனையை பற்றி பார்க்கறதுக்கு முதல்ல நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து விழுகும். சரி, ரெண்டு மரண தண்டனை, முக்கியமான மரண தண்டனை. 1976 ஆண்டுக்கு பிறகு இலங்கையில் வந்து மரண தண்டனை இதுவரைக்கும் வழங்கப்படவே இல்லை. ஆனால் அதுக்கு முதல்ல ரெண்டு முக்கியமான மரண தண்டனை வழங்கப்பட்டுச்சு. அதுவும் ரெண்டுமே கொலை செய்ததுக்காக வழங்கப்பட்டுச்சு. இலங்கை மக்கள் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு கொலை சம்பவம், இன்னொன்று கடைசியாக நடந்த கொலை சம்பவத்துக்காக வழங்கப்பட்ட மரண தண்டனை. இதை ரெண்டை பற்றியும் பார்ப்போம். இலங்கையின் 4வது பிரதமர் SWRD பண்டாரநாயக்க அவர்கள் வந்து 1959 ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி தல்துவே சோமராம அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பௌத்த துறவியால் சுட்டு கொல்லப்பட்டார். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து அந்த துறவி வந்து நம்ம பிரதமர் வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் அவர் போகும்போது இவர்கிட்ட காவி உடையில் என்ன செஞ்சார்னா அவர்கிட்ட துப்பாக்கியை மறைச்சி வச்சுருந்தாரு. சரி, எப்பவும் போல் நம்ம பிரதமர் வந்து என்ன செஞ்சார், அந்த துறவி காலில் விழுந்து கும்பிட்டு எழும்பும்போது அவர்கிட்ட வயிற்றுலே சுட்டிருக்காரு. சுட்டதுக்கு பிறகு அன்னைக்கு நாள் முழுக்க என்ன செஞ்சுருக்காருன்னா, அவர் காயத்தோட தான் இருந்தார், வைத்தியசாலையிலேயே அனுமதிக்கப்பட்டார். அடுத்த நாள் தான் அவர் இறந்து போனார். ஸோ இந்த இலங்கை மக்கள் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு கொலை சம்பவம் தான் இது. இதனால் அந்த தல்துவே சோமராம அப்படிங்கிற அந்த துறவிக்கு வந்து 1962 ஜூலை மாதம் 6ஆம் தேதி வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு. ரெண்டாவது மரண தண்டனையை பற்றி பார்த்தோம்னா, மாறுசிரா அப்படிங்கிற ஒரு நபருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. இவர் வந்து 1974 ஒரு கொலை செஞ்சதுக்காக தான் இவருக்கும் மரண தண்டனை கொடுத்தாங்க. இவர் 74 கொலை செஞ்சாலும் 1975 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தான் இவருக்கான மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு. அன்னைக்கு முதல் நாள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு முதல் நாள் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வந்து லார்காக்டில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மருந்தை கொடுத்து இவர் வந்து ஜெயிலிருந்து தப்பிச்சு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கேயே கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க இந்த மருந்தை கொடுத்து. இதனால் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அவரால் என்ன செய்யலைன்னா தப்பிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்ய முடியலை. அடுத்த நாள் காலையில் அவரை தூக்கு மேடை கூட்டிகிட்டு போயிட்டு தூக்குலையும் போட்டாங்க. இது தான் இலங்கையில் கடைசியாக நிறைவேற்றப்பட்ட தூக்கு தண்டனை. சரிப்பா, இலங்கையில் வந்து மரண தண்டனை இருக்கா இல்லையா? நீதிபதி தான் தீர்ப்பு வழங்குறாரு. ஓகே, சரி, இந்த மரண தண்டனை நிறைவேற்றுறது யார்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கலாம். 1976 ஜூன் மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு இன்னைய வரைக்கும் 45 வருஷமாக இலங்கையில் மரண தண்டனை இருந்தாலும் கூட அதை நிறைவேற்றவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலையை செய்கிற அந்த நபருக்கு பேர் அங்க்மேன்னு சொல்லுவாங்க. இந்த பணிக்கு பேர் வந்து இலகு ரக நிர்வாக பணின்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை தூக்கில் போடுறது கொஞ்சம் லேசாக இருக்கும் போல், அதனால தான் இலகு ரக நிர்வாக பணின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட், இந்த பணியை செய்கிற அந்த, அதாவது 1970 வரைக்கும் அந்த பணியை செஞ்சுக்கிருந்த லூயிஸ் சிங்கோ பவுலிஸ் சிங்கோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெண்டு நபர்களும் சகோதரர்கள், அண்ணனும் தம்பியும் என்ன செஞ்சுக்கிருந்தாங்கன்னா அந்த வேலையை செஞ்சுக்கிருந்தாங்க. இவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, இந்த பணியிலேருந்து விலகிட்டாங்க. இவங்க விலகினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான மன உளைச்சல், பயம், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பாவம் செய்கிற மாதிரி உங்க மனசு உள்ளுக்கு ஒரு உணர்வு ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா, 1970 இந்த பதவியிலேருந்து விலகியிருக்காங்க. அதாவது அங்க்மேன் வேலையிலேருந்து அவங்க விலகினாங்க. விலகின உடனே 6 வருஷம், கிட்டத்தட்ட 1976 ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் யாருமே இந்த பதவிக்கு வரல. அதனால நிறைய மரண தண்டனைகள் வந்து நிலுவையில் தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு இன்னைய வரைக்கும் அந்த மரண தண்டனை யாருக்குமே நிறைவேற்றவே படலை. இது இப்படி இருக்க 2001 சுமேதா விஜயதுங்க அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா, இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிச்சு இந்த பதவியிலையும் போயிட்டு சேர்ந்து இவர் அங்க்மேன் ஆகிட்டார். இருந்தாலும் கூட அந்த வருஷமே அந்த பதவி பிடிக்கலன்னு சொல்லிட்டு திரும்பியும் சிறை காவலர் பதவிக்கு அவர் வந்துட்டார். இதெல்லாம் இப்படி இருக்க 2019 ஜூன் மாதம் 29ஆம் தேதி திரும்பியும் மரண தண்டனை அமுல்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவித்தல் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவர் துஷ்பிரயோகமாக இருக்கட்டும், போதைப் பொருள் பாவனையாக இருக்கட்டும், கற்பழிப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே இலங்கையில் அதிகரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இலங்கை நாடை வந்து ஒரு நல்ல அபிவிருத்தி நிலவி கொண்டுட்டு போகணும்னா இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும், அதுக்கு கட்டாய மரண தண்டனை தேவைன்னு சொல்லிட்டு திரும்பியும் அதை கொண்டுட்டு வந்தாங்க. இதுக்கு என்ன செய்யணும், முதலாவதாக அந்த வேலைக்கு ஆக்கள் வந்து நியமிக்கணும், அதுக்கான அறிவித்தலையும் வெளியிட்டாங்க.
இந்த செய்தியை கேட்ட உடனே கிட்டத்தட்ட 1116 பேர் பயத்தில் வெட வெடத்து போயிட்டாங்க. என்னடா பாது 1116 பேர் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த 1116 பேரும் ஏற்கனவே மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள். இவங்க எல்லாருக்குமே ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு சிறையில் ஆயுள் தண்டனை கைதிகளாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ திரும்பவும் மரண தண்டனை வந்துட்டால் இவங்கள்ட்ட அந்த மரண தண்டனை பணிக்கு வரவங்கள்ட்ட பிரதான வேலையை என்னன்னா இவங்கள கொல்றது தான். ஸோ பயத்தில் வெட வெடுத்து போயிட்டு அவங்க அப்படியே அமைதியாக இருந்தாங்க. ஏன் அவங்க பயத்தோடு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் சிறையில் இருந்தால் கூட உயிரோடு இருந்தாங்க. அம்மா அப்பா அதே மாதிரி சகோதரர் உறவினர் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியதுக்கான வாய்ப்புகளும் இருந்துச்சு. ஸோ தொடர்ச்சியாக உயிரோடு இருந்தாங்க, இவங்களோட தொடர்புலையும் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கான மரண தண்டனை நிறைவேற்றப்பட போகுது. ஏன்னா இவ்வளோ காலமாக நிறைவேற்றாததுக்கான காரணம் என்னென்னா, அந்த பதவியில் வந்து ஒரு வெற்றிடம் ஒன்று நிறைவேற்றிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க மனசில் கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் சந்தோஷம் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45 வருஷமாக இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படலை. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு யாருமே வரல. ஸோ இப்போவும் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க நினச்சதுக்கு எதிர்மாறாக தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 24 பேர் இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. அதோட ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பெண்ணும் இந்த வேலைக்கான அப்ளிகேஷனை போட்டிருந்தாங்க. ஸோ 24 பேரில் 14 பேருக்கு இன்டர்வியூ நடந்துச்சு. 10 பேர் எதனால் வரலன்னே தெரியல. ஆனால் 14 பேருக்கும் இன்டர்வியூ முடிஞ்சு இன்ன வரைக்கும் யாரையுமே பணிக்கு அமர்த்தலை. ஸோ இனிமேல் தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எது எப்படியாக இருந்தாலும் இந்த 14 பேரில் யாரோ ஒருத்தரோ ரெண்டு பேரோ அல்லது 4 பேரோ எத்தனை பேராக வேணாலும் இருக்கலாம், இந்த அங்க்மேன் வேலைக்கு வந்து கட்டாயம் வரப்போகிறாங்க. ஸோ இலங்கையின் யமதர்ம ராஜாவாக யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 14 பேரில் ஒரு சிலர் தான் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த தகவலை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு கருத்துக்களை வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு தகவல் பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும்னா ஜெனா.